இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 2 அரைஞ்சி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வடகம், வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். குழம்புத்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சேனைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்குல உள்ள அரிப்பெல்லாம் போகிறதுக்கு இது தனியாக வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைசி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இப்போ கருணைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமா உப்பு. இந்த சேனைக்கிழங்கு ஒரு 50% நல்லா வேகட்டும். இந்த மாதிரி புளி, மஞ்சள், உப்பு சேர்த்து தண்ணியில் சேனைக்கிழங்க வேக வச்சோம்னா இதில் உள்ள அரிப்பெல்லாம் போயிடும். இப்போ பாருங்க, சேனைக்கிழங்கு ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் பொரிஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள், குழம்புத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையானது தண்ணி ஊத்திடலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம். அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சேனைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.